ஹே கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேர்ட்ஸ் கூண்டு எப்படி அடிக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்ன வீடியோ வந்து நான் லவ் பேர்ட்ஸ் வாங்கினது அந்த கதையெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஆய் பட்டன்லேயே போட்டு விட்றோம் மறக்காமட்டி செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக லவ் பேர்ட்ஸுக்கு வாங்கிட்டேன் நானாக தான் கூண்டு அடித்தேன் இந்த கூண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நான் செஞ்சது தான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் அந்த அந்த கூண்டை செஞ்சிருக்கேன் இந்த மெத்தடுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா முதல் விஷயமே வள தான் பச்சை வலை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா போதும் பச்சை வலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற பொருள் எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான் கிடைக்கிறது இதில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பச்சை வலை நெக்ஸ்ட்டு சுற்றி நெக்ஸ்ட்டு வந்து ஆணி சின்ன சின்ன ஆணி இந்த ரீஃபர் பட்டையில் அடிக்கிறதுன்னு கேளுங்க ஆணி தருவாங்க ரீஃபர் பட்டை வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க போதும் மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை களி இருக்கோ வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட குச்சி இல்லை எனக்கு ரீஃபர் பட்ட இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டீலாக இரும்பு கம்பி அந்த மாதிரி உங்கக்கிட்ட கம்பி அவைலபிளாக இருந்துச்சுன்னா கூட கம்பி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கட்டு கம்பி தேவை நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சணல் வச்சுக்கோங்க சணல் எதுக்குன்னு வந்து அந்த கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சணல் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஃபோர் ஆறு கட்டை வேணும் இப்போ நான் உங்களுக்கு நாலு தான் காட்டுவேன் அடுத்த ரெண்டு நான் அப்புறமா தான் கட் பண்ணேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு இதுவாக பாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூண்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாலு இது கட்டம் கட்டி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிறீங்க அக்கா அந்த ரீஃபர் பட்டையெல்லாம் இருக்குது தெரியுமா அந்த ரீஃபர் பட்டையெல்லாம் அழகாக பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள் முதல்ல வச்சுக்கோங்க அளவு பார்த்து கட் பண்ணி ரொம்ப தலை கட் பண்ணிக்கோங்க சேஃபாக கட் பண்ணுங்க கையை கட் கட் பண்ணிக்காதீங்க அழகாக அந்த வலைக்கு ஏற்ற மாதிரி நாலு நாலு பக்கமும் ஒரு ஒரு கட்டை வச்சுருங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக நாலு பக்கம் கட்டை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கட்டையெல்லாம் கொஞ்சம் ஆணி வச்சு அடிச்சிடுங்க கையில் அடிச்சிக்காதீங்க பத்திரமா சேஃபாக பண்ணுங்கள் அந்த கட்டையில் நாலு பக்கம் நாலு ஆணி வச்சு கட கடன்னு அடிச்சுடுங்க வலையை இப்போதிக்கி எதுவும் வலையை தொடாதீங்க ஆணி அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த வலை மேலே எடுத்து அந்த ஃப்ரேம் வந்து வைங்க ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரேம் எடுத்து வலை மேலே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வலையோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கட்டுக்கம்பி அந்த கட்டுக்கம்பி எடுத்து நல்லா டை எட்டு பக்கம் கரெக்டாக ஒரு ஒரு பக்கத்துக்கும் டைட்டாக போட்டு முறிக்கிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கட்டம் கட்டணும்ல அதே மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நான் எப்படி இது இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் சைடில் ரெண்டு வரும் டாப்பு டாப்பு பேஸு ரெண்டு பக்கம் மேலே ஒன்று கீழே ஒன்று சைடில் ரெண்டு எல்லாம் ஒரே அளவில் இருக்கணும் அப்போ தான் கூண்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதா இப்போ நான் நிறுத்தி வச்சுருக்கேன் இதே தான் கைஸ் இவ்வளோ தான் கூண்டு இப்போ நம்ம வந்து முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு பக்கமும் நான் வந்து சொன்னேன்ல நீங்கள் ஆறு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கூண்டு முடிஞ்சு சைடில் வந்து நான் அப்படியே அந்த வலையை போட்டு நான் கட்டிட்டேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த சணல் நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்பவே டைட்டாக சணலை போட்டு முறுக்கி கட்டிட்டேன் அந்த கூண்டு வந்து கொஞ்சம் கூட கீழேயே விழுந்தால் கூட உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த நாலு பக்கம் நான் நிறுத்தினேன் தெரியுமா நாலு பக்கத்துக்கு நான் ஆணியே அடிக்கலை வெறும் சணலை வச்சு கட்டிட்டேன் ரொம்பவே ஈஸி ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அழகாக ஒரு சின்ன டோர் லாக் மாதிரி செட் பண்ணிட்டேன் அதுவும் அந்த கட்டு கம்பி மீந்த கட்டு கம்பியை வச்சு டைப் பண்ணிட்டேன் பானை மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு பானை அறுபது ரூபாய் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கம்பி மீந்துச்சு அந்த கம்பி வந்து லவ் பேர்ட்ஸு நிற்கிறதுக்கு வச்சிட்டேன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதான் ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் அந்த பானையை வந்து மேலே வந்து கொஞ்சம் டாப் மூடாமல் வச்சுக்கோங்க அது ஸ்டார்டிங்கில் பழகட்டும் ஓரளவுக்கு பழகினதுக்கப்புறம் வந்து அந்த டாப் வந்து அதுக்கு ஒரு தட்டு கொடுப்பாங்க அந்த தட்டை போட்டு மூடிடுங்க உடனே வந்து லவ் பேர்ட்ஸ் முட்டை போடாது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ரெண்டு தட்டு துவக்க பாருங்கள் அதில் தான் இப்போ நான் தண்ணியும் தினையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ லவ் பேர்ட்ஸ் கீழே வந்து எதுக்கும் நீங்கள் ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அது டெர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த லவ் பேர்ட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அந்த ப்ளூ கலரு அந்த பச்சை கலர் அந்தளவுக்கு ஆக்டிவ் கிடையாது ஏன்னா வெறும் ரெண்டு ரெண்டும் ரெண்டு லவ் பேர்ட்ஸுமே வேறு வேறு கடையில் வாங்கினது அது ஏங்குற காரணத்தை வந்து நான் போன வீடியோல் சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய இன்னொரு பெட்டை ரிவீல் பண்ணுறேன் அதை பார்க்கணுன்னா ஸ்டே ஓகேவா கரெக கரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிற வளர்க்குறாங்கன்னா சாரி பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேரில் வர இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்